ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது ஆர்காம் ஸ்டாக்கை பற்றின ஒரு நியூஸ் தான். கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த பதிவை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 2008 $55 பில்லியன் மதிப்போடு உலக பணக்காரர்கள் பட்டியலில் இடம் பிடித்த அனில் அம்பானி இன்று ஒரு கடன்காரனின் கடனை கூட அடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியும். 2008 சுமார் $55 பில்லியன் சொத்து வைத்திருந்த அதே அனில் அம்பானியின் சொத்து இன்று வெறும் $300 பில்லியன் சரிந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அனில் அம்பானி எரிக்சன் நிறுவனத்துக்கு 550 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னும், இந்த 550 கோடி ரூபாயும் எரிக்சன் நிறுவனம் ஆர்காம் நிறுவனத்துக்கு பராமரிப்புக்காக கொடுத்தது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இதை பற்றி எல்லாமே நம்ம ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து சேவை, அதாவது ஆர்காம் நிறுவனத்துக்கு வழங்கிய பராமரிப்பு சேவைகளுக்கான காசு, ஆனால் இன்று வரை வழங்க முடியாமல் தவித்து வருது அனில் அம்பானி சார். ஸோ அனில் அம்பானி தான் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பதாக சொல்லி பல முறை கால அவகாசம் கேட்டும் ஒழுங்காக பணத்தை கொடுக்கவில்லை என்பதால் நீதிமன்றம் சென்று எரிக்சன் நிறுவனம் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காததற்காக மீண்டும் உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்கிறார். மறுபக்கம் தனக்கு வரவேண்டிய வருமான வரி சலுகை தொகைகள் மற்றும் ரீஃபண்டுகளை கடன் கொடுத்த நிறுவனங்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள். கடன் கொடுத்த நிறுவனங்கள் எடுத்துக்கொண்ட 2600 கோடி ரூபாய் தொகையை ஆர்காம் நிறுவனத்துக்கு மீண்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என கீழ் நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, இன்னைக்கு 19 தேதி 550 கோடியை எரிக்சன் நிறுவனத்துக்கு கொடுக்கலன்னா அனில் அம்பானி ஜெயிலுக்கு போவார் அப்படிங்கிற நியூஸ் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருந்தது. ஒரு பக்கம் முகேஷ் அம்பானி அசுர வேகத்தில் வளர்ந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அனில் அம்பானி தன் கடன்காரர்களை சமாளிக்க திண்டாடி கொண்டிட்டு நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் இன்னைக்கு திடீர்னு எரிக்சன் நிறுவனத்திற்கு தர வேண்டிய பாக்கியை மார்ச் 19 தேதிக்குள் செலுத்தாவிட்டால் சிறை செல்ல வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கெடுவித்த நிலையில் அண்ணன் முகேஷ் அம்பானி உதவியால் எரிக்சன் நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகையான 550 கோடியையும் வட்டியோடு சேர்த்து செலுத்திவிட்டார். மார்ச் 19 தேதி கெடு என்ற நிலையில் புதிய திருப்பமாக யாரும் எதிர்பாராமல் அண்ணன் முகேஷ் அம்பானி தோள் கொடுக்க அனில் அம்பானி சிறை செல்வதில் இருந்து தப்பித்தது புதிய திருப்பமாகும். முகேஷ் அம்பானி கை கொடுத்து காப்பாற்றியதால் வேற்றுமையை மறந்து மீண்டும் இருவருக்கும் இடையில் உறவு மலர வேண்டும் என பெரும்பாலான தொழில்துறையினர் விரும்புகிறதா சொல்லியிருக்காங்க. தந்தை திருப்பாய் அம்பானியின் எதிர்பாராத மறைவிற்கு பின்னர் ஏற்பட்ட சொத்து பிரச்சனையில் அண்ணன் முகேஷ் அம்பானியும் தம்பி அனில் அம்பானியும் தந்தை விட்டு சென்ற சொத்துக்களையும் தொழில்களையும் மனஸ்தாபத்துடன் பிரித்து கொண்டு ஆளுக்கு ஒரு திசையில் நின்று கொண்டு வேறு வேறு தொழில்களை நடத்தி வந்தாங்க. கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் கடனை கேட்டு கழுத்தை நெருக்க வேறு வழி இல்லாமல் தன்னுடைய சொத்துக்களை விற்று கடனை அடைக்க முயற்சி எடுத்தார் அனில் அம்பானி. மற்றொரு பக்கம் ஆர்காம் நிறுவனத்தின் கடன் கொடுத்தவர்களில் பிஎஸ்என்எல் நிறுவனமும் எஸ்பிஐ வங்கியும் எரிக்சன் நிறுவனத்தின் கடனை அடைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களுக்கு முதலில் கடனை செலுத்த வேண்டும், பின்னர் எரிக்சன் நிறுவனத்திற்கு கடனுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்னு நிபந்தனையெல்லாம் வச்சாங்க. இந்த நிலையில் யாருமே எதிர்பாராத விதமாக முக்கிய திருப்பமாக ஆர்காம் நிறுவனம் எரிக்சன் நிறுவனத்திற்கு தர வேண்டிய 550 கோடியே 21 கோடி வட்டியுடன் மார்ச் 18 தேதி செலுத்திட்டாங்க என்று எரிக்சன் நிறுவன செய்தி தொடர்பாளர் தெரிவிச்சிருக்காரு. ஆர்காம் செய்தி தொடர்பாளரும் இது குறித்து தெரிவிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி எங்கள் ஆர்காம் நிறுவனம் எரிக்சன் நிறுவனத்திற்கு தர வேண்டிய பாக்கியை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி செலுத்திவிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பற்றி அனில் அம்பானி கூறுகையில், என்னுடைய அண்ணன் முகேஷ் மற்றும் அன்னியார் நிட்டாவுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றி கழிந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் சரியான நேரத்தில் எனக்கு பக்கபலமாக நின்று தோள் கொடுத்து உதவிய இருவருக்கும் நானும் என் குடும்பமும் கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு மன நெகிழ்ச்சியோடு சொல்லியிருக்காரு. முகேஷ் அம்பானி அனில் அம்பானியை கடன் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவது இது 2வது முறையாகும். ஏற்கனவே கடந்த ஆண்டு முகேஷ் அம்பானியின் ஆர்ஜியோ நிறுவனம் ஆர்காமின் வயர்லெஸ் கருவிகளை 3000 கோடிக்கு வாங்கி கடன் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றியது குறிப்பிடத்தக்கது. இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்டாக்கு நல்ல ஒரு இறக்கத்தில் சென்றுட்டு இருந்தது. அதாவது இந்த பங்கு வந்து டாப் மோஸ்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த காலம் போய் அடிமட்டத்துக்கு ட்ரேட் ஆகுது நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக்கோட பாஸ் ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ மறுபடியும் பார்ப்போம். 2006 294 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்த இந்த பங்கு உச்சக்கட்ட ஹையாக
844 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து சரிவை சந்திச்ச இந்த பங்கு 2009 159 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் அகெயின் அந்த இயரே 308 ரூபாய் வரைக்கும் ஹை லெவலில் போயிருந்தாலும் அதுக்கப்புறம் அகெயின் தொடர்ந்து இறங்க ஆரம்பித்த இந்த பங்கு லோ லெவலாக 2012 45 ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சற்று ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த பங்கு அதிகளவு இறங்கின நாட்கள் அப்படின்னா 2016 77 ரூபாய் கிட்டத்தட்ட 91 ரூபாயிலிருந்து இறங்க ஆரம்பித்த இந்த பங்கு தொடர்ந்து சரியாக ஆரம்பித்தது. தற்சமயம் ரீசன்ட் டேஸோட லோ அப்படின்னு பார்க்கும்போது 2018 ஜனவரியில் 37 ரூபாய்க்கு இருந்த பங்கு தொடர்ந்து விலை இறக்கம் ஆரம்பித்து 2019 பிப்ரவரியில் இந்த பங்கு 12 ரூபாயில் இருந்து பிப்ரவரியிலிருந்து மார்ச்சுக்குள்ளே 4 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 3 ரூபாய் 95 பைசா இதோட ரீசன்ட் லோ. ஸோ இந்த பங்கோட தொடர் குறைவுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆர்காம் நிறுவனத்துக்கு பெரிய பிரச்சனைனா எரிக்சன் நிறுவனத்தோட கடன். இப்போ அந்த கடனை இவங்க அடைச்சதுக்கு அப்புறமா இந்த பங்கோட விலை ஏறுமா, இந்த பங்கு ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு மிக முக்கியமானது. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் லோயஸ்ட் மார்ஜினில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே.